வெல்கம் டு மெட்ராஸ் ஸ்வீட் சமையல். இன்றைக்கி வந்து எங்ககிட்ட இருக்க பழைய ரூபா நோட்டுகள் காயின்ஸ், அது வந்து ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஸ்லேயே தான் வச்சுருப்பேன், எங்கேயாச்சும் தொலைச்சிருவேன், அந்த மாதிரி நிறைய டைம் தொலைச்சிட்டேன். அதனால் என்ன எங்கிட்ட இருந்த காயின், எக்ஸ்ட்ரா இருந்த காயின் எல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். அவர் இன்னமுமே பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்காரு இதெல்லாம். சரி, இதெல்லாம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள். இப்போ பாருங்கள், உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே 1 ரூபி காயின்னு, இயர்லாம் பார்த்தீங்கன்னா 1975, 1985, 1982, 1985, 1987, 1986 அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு 1 ரூபி காயின் மட்டும் ரொம்ப பழசு. இது 75ல அச்சடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜில் இருக்குது. இது பாருங்கள், வித்தியா பின்னாடி வேறு ஏதோ சிம்பிள் மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 2 ரூபி காயின், நார்மல் 2 ரூபி காயின் தான் இது. ஸோ ரெண்டு காயின் இருக்குது. அப்புறம் வந்து 50 பைசா இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய 50 பைசா, 85ல அச்சடித்தது. ஸோ இது எல்லாம் இந்த இது எல்லாமே 50 பைசா தான். இது பாருங்கள், 1963ல அச்சடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது. அதே மாதிரி இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. மீனவர்கள் மீன் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இது வந்து 86ல அச்சடிச்சிருக்கு. ஸோ இதுவுமே வித்தியாசமாக தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாமே அதுக்கு பின்னாடி வந்த 50 பைசாக்கள். அப்புறம் இந்த 50 பைசா நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்குது. 2011 அச்சடிச்சிருக்காங்க இது. அப்புறம் 20 பைசா, 20 பைசா வந்து இது வந்து அலுமினியம் 20 பைசா பாருங்கள். இதெல்லாமே 84, 86 அந்த இயரில் இருக்குது. இது வந்து பித்தளையில் இது பண்ணியிருக்காங்க. இதுவுமே 20 பைசா தான். ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க போல், இந்த அலுமினிய காசுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே 1970 இருக்குது இயர் வந்து. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு காயின் போல். இதில் வந்து ஒன்றுமே தெரியவே இல்லை, ரொம்ப லேசாக இருக்குது. என்ன இயரு என்ன ருப்பி அப்படின்னே தெரியல. சரி இருக்கட்டுமே அப்படின்னு இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 10 பைசா இது. இது வந்து 1957. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இது அலுமினி, இது வந்து அலுமினியம். ஸோ இது வந்து பித்தளையில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து அதுக்கு பின்னாடி வந்தது, அலுமினியத்துக்கு பின்னாடி. இது 10 பைசா, குட்டி குட்டியாக அழகாக இருக்கும்ல இது. ஸோ இதெல்லாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கேன் நான். இதுவும் அதே மாதிரி தான், இந்த 10 பைசாவும். இது 1, 2, 3, 4 விதமாக இருக்குது 10 பைசா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பைசா இது. 1980 இது இயர் வந்து. இது வந்து 1962. இதுக்கும் இதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த காயின். இது வந்து 3 பைசா இது. 1967 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 2 பைசா, 1962, 1962, 1961, 1964 இது 2 பைசா. இது வந்து 1977, 1976 இது வந்து அலுமினியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தளையில் இது பண்ணியிருக்கு. இதெல்லாமே ஒரு நாளையே வந்து 1, 2, 3, 4, 5 விதமாக இருக்குது. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து 57, 58, 61, 62 அந்த மாதிரி இயரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியம். 1966, 1968 வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு அணா தான். ஸோ இது வந்து இயர் வந்து தெரியல, ரொம்ப பழசாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஓட்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ரூபி, 1 பைசை, 1 பைசை ஓட்டனா இது. ஸோ அதே மாதிரி இது மூணுமே கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. 53, 51 வந்து இது அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு அணா தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அரையணா. ஸோ 1956 இது வந்து இதுவுமே அரையணா தான். இது 1943 இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து காலணா, இது வந்து ரொம்ப குட்டியாகவே இருக்குது. இது வந்து 1946.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாலனா. ஸோ இதெல்லாம் இப்போ செல்றது இல்லை. ஸோ இதெல்லாம் ஓரளவு நியூ காயின்ஸு, இது வந்து கொஞ்சம் ஓல்டு காயின்ஸு, இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரூபாய் நோட்டுகள். ஸோ இதெல்லாம் 1 ருபி, இது வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு 1 ருபியும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் இது ரெண்டும் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து 2 ருபி. ஸோ இதுவுமே 2 ருபி. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், PBC அப்படின்னு லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வச்சு விளையாடிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இருக்குது, உங்ககிட்ட 2 ருபி காயின் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள், PBC அப்படின்னு 3 லெட்டர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ருபி காயின், சாரி 5 ருபி நோட் இது. ஸோ இது அதுக்கு முன்னாடி பழைய 5 ருபி, இது அதுக்கும் முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி பழைய 5 ருபி இது. ஸோ இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஸோ இதுவுமே கலெக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 10 ருபீஸு. அப்புறம் இது வந்து அதுக்கு முன்னாடி வந்த 10 ருபி, ஒரே ஒரு 10 ருபி இருக்கு எங்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சவுதியோட ரியால், இது 1 ருபி இது. ஸோ 1 ருபி வந்து 17 ரூபா அந்த மாதிரி வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இது சூப்பராக இருக்குது. நான் நிறைய நோட்டெல்லாம் வச்சுருந்தேன் இது சவுதி இது, பட் அது எங்கே வச்சேன்னே தெரியல, தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல எனக்கு. ஸோ எங்கிட்ட இருக்க கலெக்ஷன் இது தான். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பழைய ரூபா நோட்டுகள் வந்து கலெக்ட் பண்ணுற ஹாபி இருந்ததுன்னா உங்ககிட்ட எந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வித்தியாசமான இதில் ஒரு சின்ன ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே. நீங்களும் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் இது. எக்ஸிபிஷன்லலாம் வச்சுருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பேர் கலெக்ட் பண்ணுவாங்க, இந்த தபால் தலை அந்த இது பண்ணுறது, பழைய ரொம்ப ஓல்டு பொருட்கள் எல்லாமே இது பண்ணுறது. பட் எங்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.